ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வண்டலூர் ஜூக்கு போயிட்டு வெளியில் வந்து அன்னாச்சி பழம் அதுக்கப்புறம் மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ஆப்போசிட்டில் கேப் வெயிட் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா, நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணக்குள்ள குல்ஃபி தந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் வந்து காரில் வந்து உட்காந்துட்டோம். அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். சென்னையில் செகண்ட் டேவாக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம், உள்ளே போக போகிறோம். நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம்ல, ஸோ அந்த டிக்கெட்டை வச்சு தான் நம்ம இந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு டிக்கெட்டாக வந்து வச்சு ஒருத்தவங்களே வந்து உள்ள அமுச்சிட்டு இருந்தாங்க. இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இது என்ன ரூட் அப்படின்ட்டு. ஸோ தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், ஏர்போர்ட் போகணுன்னு எனக்கு ஆசை தான். மக்களே, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம ஏர்போர்ட் போகலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ட்ரெயின் போகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இல்லையில இதுவரையும் நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின். மெட்ரோ ட்ரெயினில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து போக போகிறேன். ஸோ மெட்ரோ ட்ரெயினில் போகிறது எனக்கு ஏரோப்ளைனில் போகிற ஃபீல் தான் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மெட்ரோ ட்ரெயினில் ஏறிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் இறங்கிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். ட்ரெயின் பாருங்க, முன்பக்கம் வருதா. இந்த ட்ரெயினே பார்த்தீங்கன்னா பேக் சைடும் வந்து போகுது. ஸோ மெட்ரோ ட்ரெயின் வந்து ரெண்டு பக்கமும் மூவ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஸோ இன்னொரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட ஃபோட்டோ வந்து ஃபுல்லும் வந்து ஒட்டியிருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரெயின் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெட்ரோ ட்ரெயின் வந்து வந்துடுச்சு பாருங்கள், இதில் தான் நாங்கள் வந்து இப்போ ஏற போகிறோம். செம்ம ஜாலியாக இருக்கும் மக்களே, நான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறதுனால செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்றது தெரியல, ஆனால் போக போகிறோம். மெட்ரோ ட்ரெயினில் நாங்கள் போக போகிறோம். வழியாக பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயினை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். Bye.
அதோட ஸ்டாப் வந்துருச்சு, நாங்கள் இறங்கிட்டோம். மெட்ரோ ட்ரெயின்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ எங்களை ட்ராவல் பண்ணது செம்ம ஹாப்பி. ஸோ நாங்கள் இப்போ வந்து கீழே போயிட்டுருக்கோம். இல்லை நான் ஷாக்கிங்காக இருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபுங்க. கேபு வந்து நம்ம இப்போ தான் ஃபோன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்கண்ணா, ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்களா என்னென்னு தெரியல, நம்ம கேப் புக் பண்ணி அடுத்த செகண்டே வந்து நிற்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ எப்படின்னு தெரியல. இப்போ வந்து நம்ம கேப் புக் பண்ணிட்டு ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:00 தான் ஆகுது. ஸோ ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா பைக்கில் தான் வந்து போகிறோம். ஸோ வெற்றி தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வருஷப்பிறப்பு. ஸோ அதை வந்து நாங்கள் மூவி பார்த்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அவதார் படத்துக்கு செகண்ட் ஷோ வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். தேட்டரில் புதுசாக வந்து ஸ்க்ரீன் வந்து சில்வரில் வந்து போட்டிருக்காங்களாம். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மூவி பார்த்திங்கன்னா 3D. ஸோ அதனால் வந்து கண்ணாடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்ணாடி கொடுத்தோன்னே நம்ம இப்போ உள்ளே தான் போகிறோம் பார்த்திங்கன்னா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன். எங்களோட சீட்டை வந்து நாங்கள் தேடிட்டுருக்கோம். ஸோ தேடிட்டு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சி வந்து 1-4 இருக்கும். இது எத்தனாவது நம்பர் பாரு. நல்லா இருக்கு. With Amazon Prime membership வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது 3D கண்ணாடி கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதை போட்டு பார்த்தோன்னா அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எஃபெக்ட்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து அவதார் படம் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 12 ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் வருஷப்பிறப்பு தான் கொண்டாடப்போகிறோம். ஜாலியாக வந்து இருந்துச்சு தேட்டரில். இதுவே வந்து நம்ம மெரினா பீச்சுக்கு போனோம் அப்படின்னா நிறைய வந்து யூடியூபர்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ மேபி நான் வந்து தேட்டரில் வந்து உட்காந்து ஸோ ஜாலியாக வந்து வருஷப்பிறப்பு நான் வந்து கொண்டாடினேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. வருஷப்பிறப்பு அன்றைக்கி எங்கே போனோம் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இல்லையா. நீங்கள் என் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய கமெண்ட்டில் சொல்லிடுங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு வந்தோன்னே வெளியில் என்ன எப்படி வந்து வருஷப்பிறப்பு கொண்டாடிருக்காங்க அப்படின்றத நம்ம பைக்கில் பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ அங்கங்கேயும் பார்த்திங்கன்னா லைட்லாம் போட்டு செம்ம ஜாலியாக வந்து கொண்டாடிருக்காங்க. நம்ம வெளியே வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கலாம். இதுவே மெரினா பீச்சில் போயிருந்தோம் அப்படின்னா யூடியூபர்லாம் பார்த்துருக்கலாம். செம்ம ஜாலியாக இருந்திருக்கும். வருஷப்பிறப்பு அன்றைக்கி சென்னை ஏர்போர்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கீங்களா. லைட்லாம் போட்டு டைமண்ட் மாதிரி மின்னுச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத திங்க் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.